அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையாளர் டேனியல் பர்ல் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கின் முக்கிய குற்றவாளியை பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்துள்ளதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள அமெரிக்க அரசின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஜென் சாக்கி, பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பாகிஸ்தான் அரசுக்கு தீவிரவாதத்துக்கு துணை போவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். கடந்த 2002 அமெரிக்காவின் தெற்காசிய பிரிவின் பத்திரிகையாளரான டேனியல் பர்ல் தீவிரவாதிகளால் மிகவும் கொடூரமான முறையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். வீடியோ காட்சியாக வெளியிடப்பட்ட இந்த கொலை சம்பவம் சர்வதேச சமூகத்தையும் ஒலுக்கியது. இது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அகமது ஓமர் சயீத் ஷேக்குக்கு எதிராக எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்துள்ளது. கடந்த 1999 இந்திய ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்ட சம்பவத்தில் பயணிகளை விடுவிப்பதற்காக இந்திய அரசால் விடுதலை செய்யப்பட்ட 3 தீவிரவாதிகளில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது.